தலைமறைவு நபர்களான சம்போ செந்தில், பிரபல ரவுடிகளான சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன், அதே போன்று சி சிங் ராஜா உள்ளிட்ட நபர்களை மிக தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் தான் கடந்த 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்து வந்த ரவுடி சி சிங் ராஜா ஆந்திராவில் தலைமறைவாக பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு முகாமிட்டு நேற்று அவரை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை அழைத்து வந்து அவருடன் விசாரணை மேற்கொள்வதற்காக சென்னை அழைத்து வந்து நீலாங்கரை அக்கரை பகுதியில் வைத்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் போலீசாரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சொல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் போலீசார் தற்காப்புக்காக சொல்லப்பட்டது. அவர் உயிரிழந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரபல ரவுடி சம்போ செந்தில், வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட நபர்களை செந்தியம் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பரான பிரபல ரவுடி சி சிங் ராஜாவை மிக தீவிரமாக தேடி வந்தார்கள். குறிப்பாக 2 மாத காலங்களாக தேடி வந்த நிலையில் தற்போது அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் மீது 32 அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இவர் மீது 5 கொலை வழக்குகள் உட்பட 35 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இவர் 5 முறை குண்டத்தரப்பட்டு காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீதிமன்றம் வழக்கு ஒன்றில் ஆஜராக சி சிங் ராஜாவை தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர் பற்றிய தகவல் கிடைத்த காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் தாம்பரம் காவல் ஆணையரகம் இவரை பற்றி துண்டு நோட்டீஸ்கள் அப்பகுதியில் ஒட்டியிருந்த சம்பவம் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தான் நேற்று காலை சி சிங் ராஜா ஆந்திராவில் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது மனைவி ஒரு வீடியோவின் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக தனது கணவர் காலையில் வெளியில் சென்றவர் தற்போது வரை வீடு வரவில்லை எனவும் ஆம்சாங் கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு உள்ளதாக கூறி தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்சாங் கொலைக்கும் எனது கணவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் தனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது, இந்த காலகட்டத்தில் அவர் எந்த குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடவில்லை, பொய்யான செய்திகளை பரப்பாதீர்கள், எனது கணவரை போலி என்கவுண்டர் செய்ய உள்ளதாக தகவல்கள் வருகிறது, இதனை தமிழக அரசு என் கணவரை உங்களுடன் மீட்டுத் தர வேண்டும் எனவும் அவர் அந்த வீடியோவில் கதறி எழுதியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவரை ஆந்திராவில் கைது செய்து சென்னை அழைத்து விசாரணையில் ஈடுபட்ட போது நீலாங்கரை அடுத்து அக்கரை பகுதியில் அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி சொல்ல முற்படும் போது போலீசார் சுட்டதில் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது சென்னை காவல்துறை தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அன்பரசன் நேற்று கைது செய்யப்பட்டார், தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் நடந்தது எப்படி? நிச்சயமாக இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலையில் நேற்று முன்தின வரை 28 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரவுடி நாகேந்திரன், அதே போன்று கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னைபாலு, முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை, முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன், அதே போன்று இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி ஹரிஹரன், ரவுடி புதுரப்பு உள்ளிட்ட 28 கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் 3 முக்கிய நபர்களையும் மிக தீவிரமாக தேடி வந்தார்கள். குறிப்பாக பிரபல ஏ+ சரித்திர பதிவு குற்றவாளியான சம்போ செந்தில், அதே போன்று வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன், சி சிங் ராஜா உள்ளிட்ட மிக முக்கிய நபர்களையும் தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக சி சிங் ராஜாவை மிக தீவிரமாக தேடி வந்தபோது இவர் வந்து ஆந்திர பகுதியில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று காலை ஆந்திரா சென்ற தனிப்படை போலீசார் அங்கு ஒரு உணவகத்தில் வைத்து சி சிங் ராஜாவை கைது செய்து சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். சென்னை அழைத்து வந்து அவரை நீலாங்கரை அருகே உள்ள அக்கறை பகுதியில் வைத்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி சொல்ல முயன்றதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் அவர் உயிரிழந்ததாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தொடர் விசாரணையில் தற்போது சென்னை காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். அன்பரசன், இவர் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள் உள்ளன, பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவருக்கு அரசியல் பின்னணி ஏதேனும் உள்ளதா? நிஜமாக இவர் மீது 35 மேற்பட்ட வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக அதில் 5 கொலை வழக்குகள், அதே போன்று ஆயுத தடை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது. அதே மாதிரி ஆட்களை கடத்தி தாக்குதல், கட்ட பஞ்சாயத்து செய்து நிலங்களை வாங்குதல் உள்ளிட்ட 35 மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இவர் வந்து 5 முறை குண்டத்தடுப்பு காவலில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் சில மாதங்களுக்கு முன்பாக இவர் வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார், அதாவது தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அறிவிக்கப்பட்ட பின்னர் இவர் தலைமறைவாக இருந்து வந்ததால் இவரை பிரிப்பதற்காக அதே போல் சென்னை போலீசார் அதே போன்று தாம்பரம் போலீசாரும் சேர்ந்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் ஆம்சாங் படுகொலை வழக்கு சம்பந்தமாக இவரை தனித்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை ஆந்திர பகுதி கடப்பா பகுதியில் வைத்து ஒரு ரெஸ்டாரண்டில் வைத்து இவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் விசாரணை மேற்கொண்டிருக்கிறனர். இந்த விசாரணையில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றிருக்கிறார். அப்போது நீலாங்கரை அக்கறை அருகே பக்கிங்காம் கால்வாய் அருகே பதுக்க வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்ற அழைத்து வந்ததாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. அப்படி ஆயுதங்களை கைப்பற்ற அழைத்து வந்த போதுதான் இவர் போலீசார்
வாகனத்தை நோக்கி இரண்டு முறை சுட்டதாகவும், தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் விமல் இரண்டு முறை சுட்டதில் மார்பு மற்றும் மேல்வயிறு ஆகிய பகுதிகளில் தோட்டா பாய்ந்து விமல் அந்த பிரபல ஏப்ரல் சரித்திர பதிவு குற்றவாளி கிருஷ்ணன் ராஜா உயிரிழந்ததாகவும் தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், கடந்த 3 மாதங்களில் 3 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் காக்காத்தோப்பு பாலாஜி அவரை தொடர்ந்து தற்போது நேற்று கைதான ரவுடி சிசிங் ராஜா போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்கினார். ஆந்திராவில் நேற்று தனிப்படை போலீசாரால் சிசிங் ராஜா கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பரான சிசிங் ராஜா மீது 5 கொலை வழக்கு உட்பட 32 வழக்குகள் உள்ளன. 5 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர் சிசிங் ராஜா. தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று ஆந்திராவில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்று போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக அவரை போலீசார் சுட்டுக் கொன்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த 3 மாதங்களில் சென்னையில் போலீசாரால் 3 ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர். திருவேங்கடம், அதனைத் தொடர்ந்து காக்காத்தோப்பு பாலாஜி, தற்போது ரவுடி சிசிங் ராஜா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். போலீசாரின் பிடியிலிருந்து தப்ப முயன்றதாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ரவுடி சிசிங் ராஜா மீது ஏற்கனவே 5 கொலை வழக்கு உட்பட 32 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததிலிருந்தே இவர் தலைமறைவாக இருந்ததாகவும் தற்போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்.